ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம், சாபம், மரணம், அந்த பாவத்தினுடைய விளைவுகள், இது எல்லாத்திலும் இருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்து ஏறக்குறைய இன்றைய நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1991 வருடங்களாக இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர் திழந்த வருடம்தான் 33வது வருடம். இன்றைக்கி நாம் இருக்கிறது 2024வது வருடம். இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் இத்தனை வருடங்கள். அப்போ இவ்வளோ வருடங்கள் ஆய்வும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த உலகமும் சரி, இந்த கிறிஸ்தவ அமைப்புகளும் சரி, அடிமைத்தனத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கன்றது தான் அசைக்க முடியாத உண்மை. இதில் எந்த கிறிஸ்தவரும் சொல்ல முடியாது நாங்களாம் அடிமை கிடையாது, நீங்கள் வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகையில் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்த ஜனங்கள் மத்தியில் தான் அவர் தெளிவாக சொன்னார். பாருங்கள், யோவானில் 8:32 வசனம் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னார். இதை கேட்ட உடனே யூதர்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பரிசெயர் சதுசெயர் மாதிரி இருக்கிற யூதர்கள் எல்லாருக்கும் அவங்க அப்படியே நெருப்பு வந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க, நாங்கள் அடிமைகளா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவருடைய உண்மைகளை நாங்களும் மிக தெளிவாக சொல்றோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சபைகளுமே அடிமை தான். யாருக்கு அடிமை, எப்படி அடிமை, எதனால் அடிமை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். அன்றைக்கி யூதர்கள் கேட்டாங்க, நம்முடைய ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை அப்படின்னு சொன்னார். அப்போது திருப்பியும் யூதர்கள் பேச ஆரம்பித்தாங்க, நம்முடைய ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. உடனே யூதர்கள் சொன்னாங்க, 39வது வசனத்தில், ஆபிரகாம் மட்டும்தான் எங்களுக்கு பிதா, நாங்களாம் யாருக்குமே அடிமை கிடையாது. அந்த மாதிரி பேச ஆரம்பித்து பேசினாங்க. நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், ஒருவேளை நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி தான், அவர் தான் உங்களுக்கு பிதா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் ஆபிரகாமடி கிரியைகளை செய்யணும், அப்போ தான் நீங்கள் விடுதலைக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ளாக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்குன்றதை கூட தெளிவாக சொன்னார். இது அன்னைக்கு. இன்னைக்கு நாம் பார்க்கும்போது, சரிங்க சகோதரர், எந்த வகையில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அடிமைன்றதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நேரடியாகவே ஒரு கேள்வியை நீங்கள் முன் வைக்கும் பொழுது, நேரடியாகவே வேதம் வசனம் கொடுக்கும் இடத்துல பதிலையும் சொல்லும். என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. பயம் இருக்குது. என்ன பயம் சொல்லி பார்க்கும் பொழுது, சபையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாரம்பரிய பயங்கள், இந்த உபதேசியார்கள் கள்ள உபதேசத்தின் மூலமாக வரக்கூடிய பயங்கள், இது வசனம் இருக்குது பைபிளில். பாருங்க, மார்க்கில் 7:7 வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கின்றார்கள். இன்னும் ஒரு தெளிவான ஒரு உண்மை நமக்கு கிடைக்கல, நாம் எடுக்க போகிறோம் வெளியில். அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களாக போதிக்கிறாங்கன்னு சொல்லி எங்க வசனம் சொல்லுது. அப்போ அதை கவனிக்கும் பொழுது, எதை கவனிக்கும் பொழுது, இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுதும், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட உண்மையை கவனிக்கும் பொழுதும், வேதம் சொல்லாத அநேக உபதேசங்களை தான் இன்னைக்கு உலகத்தில் கூடிய உபதேசியார்கள், அருமையான பேர்லாம் அங்கே வச்சு கூட அதை பண்ணலாம். ஒரு ஃபாதராக இருக்கலாம், ஒரு ரெவரண்டாக இருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஐயாவாக இருக்கலாம், ஒரு சகோதரா இருக்கலாம், எப்படிப்பட்ட பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் அது வேதத்துக்கு விரோதமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்து தான் இந்த மார்க் 7:7 வசனம் பேசுதுன்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா கவனிங்க, இன்னும் சரியான இடத்துக்கு நம்ம வரல. ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனித அறிவும் எதிர்த்திருக்க முடியாத அறிவை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காமிச்சார். பாருங்க, ரோமர்ல 6:17 வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல இதுக்கான சரியான உண்மையை சொல்லி கொடுத்திருப்பார். முன்னாடி நீங்கெல்லாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, ஆனால் இப்பொழுது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக
கீழ்ப்படைந்ததுனாலே தேவனுக்கு சோத்திரம் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்ல வராரு? நிதானிக்கணும். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில இதுதான் உண்மை, இப்படிதான் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்க கேளுங்க, நாங்க சொல்லவே இல்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த உண்மையை நிதானித்து பாருங்கள், வசனம் படிங்க, வேதம் படிங்க. வேதத்தில் இப்படி இருக்குது, அப்போ நாம தெரிந்து கொண்ட உபதேசம் தவறா இருக்குது அப்படின்ற எண்ணம் வரும்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவன் மெய்யாகவே இந்த அடிமையத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை உருவாகுது. இதுதான் அப்போ நாங்கள் பவுல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, ஆனால் இப்பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தினாலே நீங்கள் விடுதலைக்குள்ள வந்திருக்கீங்களே தவிர மற்றபடி அல்ல. அப்போ இந்த வகையில் தான் ஒரு கிறிஸ்தவன் பார்த்தீங்கன்னா வேதத்தை அணுகணும். அப்படி அணுகலை அப்படின்னா அவர்கள் எல்லாருமே இன்றைக்கும் நிச்சயமாகவே 100% அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறாங்கன்றத வேதம் சொல்லுது. அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் கூடிய எல்லா விதமான உபதேசியார்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதை பேதுரு அவர்கள் மிக தெளிவா கோடிட்டு காமிச்சிட்டார். பாருங்க, 2 பேதுரு 2:19 நம்ம வாசிக்கும் போது அது ரொம்ப அருமையாக சொல்லி காமிச்சிருப்பார். என்ன சொல்றாருன்னா, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் எதை வந்து அவங்க வாக்கு தத்தம் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுயாதீனத்தை என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ப்ராமிஸ் பண்றாங்களா, எல்லாருக்குமே உங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது, கிறிஸ்துக்களாக விடுதலை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களா. எங்க யார் விடுதலை பெற்றாங்க? இன்னைக்கு எல்லா கிறிஸ்துக்களும் அடிமைகள் தான். அப்போ சுயாதீனம் பெற்றிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்க போங்க, சபைகளை கூடிய உபதேசியார்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நீங்க போங்க, பைபிள் ஸ்டடியா சத்தியமா கூட்டமா எங்க சொல்ல எல்லா இடத்துக்கும் போங்க. நீங்களும் பைபிள் ஸ்டடி நடத்துங்க, தப்பே கிடையாது. ஆனால் உண்மை எங்கே செல்லப்படுதோ அந்த உண்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நிதானியுங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும், தனிப்பட்ட சகோதர சகோதரியும் வேதத்தை வாசிக்கணும், பைபிளை படிக்கணும். என்ன ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படிதான் யோசிக்கணுமே தவிர, உடனே உள்ள வந்த உடனே இது என்னுடைய சபை, எங்களுடைய உபதேசம், எங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது, எங்க ஃபாதர் இப்படி சொல்றாரு, எங்களுடைய போதகர் இப்படி சொல்றாரு, எங்களுடைய உபதேசியார் இப்படி சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் தான் அடிமைத்தனத்துக்கான அடையாளங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்து பற்றின மகா உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் அடையாளங்களை காமிக்கூடாது. எது அடிமைத்தனத்தின் அடையாளங்கள்? இவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாரம்பரியமாக நாங்கள் இப்படி பின்பற்றி இருக்கிறோம், நாங்கள்லாம் ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளாக சுயாதீனத்துக்குள்ள, அதாவது சுதந்திரத்துக்குள்ள வந்தவங்களுக்கான அடையாளங்கள் இது கிடவே கிடையாது. பண்புக்குரிய சகோதரர்களே, நமக்கான அடையாளங்கள் என்னன்னு சரி பார்க்கும் பொழுது, என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சொல்லப்பட்ட சத்தியம் வசனம் இப்படி சொல்லுதா, அதன் அடிப்படையில் தான் என் வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட அடையாளங்களை தான் நம்ம கொடுத்துருக்காரு தவிர மற்ற அடையாளங்கள் கிடையாது. அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லும்போது பாருங்க, 1 கொரிந்தியர் 7:23 மிக தெளிவாக சொல்லுவார். என்ன சொல்றாரு சரி நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாக இருக்காதீங்க அப்படின்னு மிக தெளிவாக சொன்னார். அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு உண்மையான நோக்கம் என்ன சகோதரரே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, யார் அடிமைகள் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தான் அடிமைகள், வேற யாருமே கிடையாது. உலகத்தை பத்தி நான் பேச வரல, கிறிஸ்தவர்கள் தான் அடிமைகள். எதனால் அடிமைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனம் இப்படி சொல்லுதா, அந்த வசனத்தை பார்க்கக்கூடிய தைரியம் கூட கிடையாது. அது என்ன உண்மையா சொல்லுது, செவி கொடுத்து கேட்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் கூட கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க வேதன அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் அடிமைகள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்தவர்களை விட பல மடங்கு அறிவு பெற்று வைராகியம் உள்ள யூதர்கள் மத்தியிலே பேசினார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த பாடத்தினுடைய நோக்கம் வந்து நாம எல்லாருமே வேதத்தை படிக்கணும், என்ன ஆண்டவர் எனக்காக ஜீவனட்டவர் என்ன சொல்லணும் பார்க்கணும். அந்த சுயாதீனத்துக்குள்ள வந்தவங்க எல்லாத்தையுமே கேட்பாங்க, எல்லாத்தையுமே கேட்டு வேதம் எப்படி சொல்லுதா அதனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் சுதந்திரத்துக்குள்ளாக வந்தவங்களுக்கு அடிமை. அப்படிப்பட்ட சுதந்திரத்துக்குள்ள வந்தவங்களுக்கான அடிமை
நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதான் அந்த ஒன்று குறைந்த 73 நமக்கு சொல்லுச்சுன்னு சொல்லி கவனிக்கிறோம் புரிஞ்சுங்களா. அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய இந்த பாவத்திலிருந்தும் உலகத்தினுடைய போதனைகளிலிருந்தும், அதாவது இந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய தவறான போதனையிலிருந்தும் விடுதலை பெற்று நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்க தேவன் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.